வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் விஷ்ணு பிரியா கொரோனா நோய் தொற்றால் காலமானார். அவரது இறுதிச் சடங்கை இறுதி வரை களத்தில் நின்று தஞ்சை மாவட்ட இஸ்லாமிய அமைப்பினர் தகனம் செய்தனர். கும்பகோணத்தைச் சேர்ந்த மருத்துவர் விஷ்ணு பிரியா உடல்நலக் குறைவால் தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவர் விஷ்ணு பிரியா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இந்நிலையில் மருத்துவர் விஷ்ணு பிரியாவின் மகன் மருத்துவர் ஹரிபாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வேண்டுகோளின்படி முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டு தஞ்சை மாநகர தமுமுக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் செய்தனர். மருத்துவமனையில் விஷ்ணு பிரியா இறந்ததால் மருத்துவமனை ஊழியர்கள் உடலுக்கு கெமிக்கல் வைக்க வேண்டும் என்கிற கூடுதல் பொறுப்பையும் ஒப்படைத்தனர். அதையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட தமுமுக தொண்டர்கள் மருத்துவமனைக்குள் சென்று உடலுக்கு மருந்து வைத்து முறையாக ஏற்பாடு செய்து சொந்த ஊரான கும்பகோணத்திற்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சையில் நடந்த அனைத்து செயல்பாடுகளையும் தமுமுக தஞ்சை ஐயம் பாதுஷா குழுவினர் செய்து கொடுத்து தஞ்சை மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மானிடம் ஒப்படைத்தனர். அவரது தலைமையில் அப்துல் ரஹ்மான், அல் ஜமால், ரஹமத் அலி, உறவுகள் அறக்கட்டளையின் நிர்வாகி ஆலம்கான், தமுமுக இத்ரீஸ், அகமது, ஷானு ஆகியோர் மயானக்கரையில் விஷ்ணு பிரியாவின் உடலை பெற்று இந்து மத முறைப்படி மருத்துவர் குடும்ப வேண்டுகோளை ஏற்று தகனம் செய்து உதவினர். மருத்துவர் ஹரிபாஸ்கர் மற்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க நன்றி கூறினர். ஜிடிவி செய்திகளுக்கான தகவல் ஊடகப் பிரிவு தமுமுக மற்றும் மாமாக்கா தஞ்சை வடக்கு தெற்கு மாவட்டங்கள்.